கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 13 வசனம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான இந்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த கொடிய நாட்களிலே, துக்கத்தை சுமந்து திரிகிற இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அருமையான வசனம் இது. இந்த நாட்களிலே நம்முடைய மனித வாழ்க்கை நிலையற்றதாக இருக்கிறது, எப்பவுமே நிலையற்றது தான். குறிப்பாக இந்த COVID-19 பேண்டமிக் சீசனில் நிலையற்றதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கும்போது ஒவ்வொரு வீட்டிலேயும் சாவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் உலகெங்கும் செத்து மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேயும் மறுத்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலேயும் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நிமிடத்திலே என்ன நேரிடுமோ என்ற நிலையிலே ஒவ்வொரு மனிதர்களும் பயந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, சகோதரனே, சகோதரி, உன்னையும் பார்த்து தான் ஆண்டவர் கூறக்கூடிய அருமையான ஆறுதலான ஒரு வார்த்தை என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், நான் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நீ என்ன காரியத்துக்காக நீ துக்கம் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் வீட்டில் வேதனையா, துன்பமா, தொல்லையா, கடன் பிரச்சனையா, அல்லது வியாதியா, அல்லது இந்த கொரோனாவில் சாவா, அல்லது வேறு ஏதாவது பயங்கரமான பிரச்சனையா, வேலை செய்யும் ஸ்தலங்களிலே பிரச்சனையா, உங்கள் சரீரத்திலே பிரச்சனையா, உங்களுடைய துக்கம் எதனாலே இந்த நாளிலே வந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவராலே முடியும். ஒருவேளை சகோதரனே, சகோதரியை நீ நினைக்கலாம், இவ்வளோ பெரிய துன்பம், சிக்கல், இடியாப்பு சிக்கலாக இருக்கிறதே, இதை எப்படி நான் தீர்ப்பேன், எப்படி நான் இதை சந்திப்பேன், எப்படி இதற்கு ஒரு முடிவு வரும் என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? பயங்கரமான கடன் பிரச்சனையாச்சு, பயங்கரமான எதிராளிகள் என்னை கொள்ளும்படியாக வகை தேடுகிறார்களே, அல்லது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, இதிலிருந்து நான் எப்படி நான் மீள்வேன், என்னுடைய துக்கத்திலிருந்து எப்படி நான் விடுபடுவேன் என்று சகோதரனே, சகோதரியே, நீ நினைக்கிறாயா? நீ அப்படி நினைக்காதே. ஆண்டவர் கூறுகிறார், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஆண்டவரை நீ நம்புகிறாயா? இப்படிப்பட்ட ஆண்டவரை நீ நேசிக்கிறாயா? இப்படிப்பட்ட ஆண்டவர் மேல் உன் விசுவாசம் இருக்கிறதா? பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த துக்கம் நிறைந்த நாட்களிலே மனித வாழ்க்கையிலே துன்பம், இன்பம், அழுகை, சிரிப்பு, கஷ்டம், நஷ்டம், லாபம் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும்.
ஆனால் இந்த நாட்களிலே பார்க்கும்போது கடந்த ஒன்றரை வருடங்களாக நம்முடைய வாழ்க்கை மனித வாழ்க்கை துக்கம் நிறைந்த உலகமெங்கும் துக்கம் நிறைந்த வாழ்க்கையாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமான என் சகோதரனை சகோதரியை, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். ஆகவே நீ கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே, வேதனைப்படாதே, தைரியமாயிரு. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் கூறுகிறார், உன்னுடைய துக்கம் எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். கவலையான உன் முகத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன் வேதனையை நீக்குவேன், உன் வியாதியை நீக்குவேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், உன் துக்கத்தை நான் மாற்றுவேன் என்று சொல்கிறார். அடுத்தபடியாக என்ன கூறுகிறார் என்றால், அவர்களை தேற்றி என்ன செய்வாராம், அவர்களை தேற்றி. தேற்றி என்பது ஆறுதல். இந்த நாட்களிலே நமக்கு ஆறுதல் சொல்வார் யார்? யாரும் இல்லை. நாம் நன்றாக இருந்தால் கூட நம்மை குழப்பி நமக்கு பலவிதமான சந்தேகங்களை உருவாக்கி நம்மை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய மன சந்தோஷத்தை சுக்குநூறாக மாற்றுவதில் தான் அநேக மக்கள் இருக்கிறார்கள். நம்மை தேற்றுவார் யாரும் இல்லை. இந்த உலகத்திலே நம்மை தேற்றுவார் யார் என்றால், ஒரே ஒரு ஆத்மா, நம்முடைய தாய், நம்முடைய அம்மா. நம்முடைய தாய் தான் நம்மை தேற்றுவார்கள் குழந்தையிலிருந்து இந்த நாள் வரைக்கும். வேறு யாராவது நம்மளை தேற்றுவார்களா? திருமணமாக இருந்தால் ஒருவேளை மனைவி தேற்றலாம். அதிலும் எத்தனை வகையான எத்தனை வகை குணமுள்ள மனைவிகள் இருக்கிறார்கள். நல்ல மனைவியாக இருந்தால் தேற்றுவார்கள், நல்ல மனைவி இல்லை என்றால் நம்ம மீதே பழியை போட்டு நீதாயா எல்லாத்துக்கும் காரணம், நீயே எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்ட, உன் சொந்த காசுலேயே நீ சூனியம் வச்சுக்கிட்ட, உன் சொந்த காசில் நீ சூனியம் வச்சுக்கிட்ட, உன்னால் குடும்பத்தில் இத்தனை கஷ்டம் நஷ்டம் வருது, அதனால் நீ இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் சொல்லி நம்ம தலையிலே போட்டு எல்லா குற்றத்தையும் போட்டு நம்மை ஆறுதல் கொடுப்பதற்கு பதிலாக இவ்விதமான சூழ்நிலையில் நம்மை தள்ளி விடுவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களை தேற்றுவேன். பிரியமான என் சகோதரனை சகோதரியே, துக்கம் நிறைந்த இந்த நாட்களிலே, துக்கம் நிறைந்த இந்த நாட்களிலே ஆண்டவர் கூறுகிறார், நான் அவர்களை தேற்றுவேன் என்று சொல்லி. வேதம் கூறுகிறது அவர் ஆறுதலின் தேவன், நம்மை ஆற்றக்கூடிய தேவன், நம்மை தேற்றக்கூடிய தேவன், நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவன். அந்த தேவன் இந்த நாளிலே சகோதரனை சகோதரி உன்னை பார்த்து கூறுகிறார், நான் உன்னை தேற்றுவேன், உன் கவலைகளை எல்லாம் நீக்குவேன், ஆறுதல் இல்லாத உனக்கு நான் ஆறுதலை கட்டளையிடுவேன், உன்னை தேற்றுவேன், உன்னை தைரியப்படுத்துவேன், உன் பயத்தையெல்லாம் நீக்கி உன்னை நான் தைரியப்படுத்துவேன் என்பதாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். மூன்றாவதாக பார்க்கும்போது முதல்ல நமக்கு என்ன பண்ணுவார், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், நம்மளை தேற்றுவார். அது மாத்திரமல்ல, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். என்ன சஞ்சலம், என்ன சஞ்சலம்? சஞ்சலம்ங்கிறது ரொம்ப மேன்மையான, ரொம்ப உயரமான இடத்துல இருக்கக்கூடிய, அதிகமாக வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கவலை, துக்கம், கவலை என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. அதை விட பெரிய கவலை வரும்போது துக்கம். அதை விட இன்னொரு பெரிய வார்த்தையாக சொல்ல வேண்டும் என்றால், வேதனை அது நிறைந்த ஒரு காரியம் சொல்லணும், சஞ்சலம். சஞ்சலம், அந்த சஞ்சலம் என்று வரும்போது நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தையும் அந்த சஞ்சலமானது தாக்கி
நம்மை ஒன்றுமில்லாமல் செய்து விடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் சஞ்சலம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் கூறுகிறார், நீ துக்கத்தில் இருக்கிறாய், நான் துக்கத்திலிருந்து நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன், நான் உன்னை தேற்றுவேன். அதோடு மாத்திரமல்ல, நீ சஞ்சலம் நிறைந்தவனாயிருக்கிறாய், சஞ்சலம் நிறைந்தவளாயிருக்கிறாய். உன் கணவனாலே உனக்கு துன்பம் சஞ்சலம், உன் மனைவினாலே உனக்கு சஞ்சலம், உன் பெற்றோர்களினாலே இல்லை உன்னுடைய பிள்ளைகளினாலே உனக்கு சஞ்சலம். ஆகவே அதோடு மாத்திரமல்ல, இந்த நாட்களை பார்க்கும்போது பயங்கரமான கொரோனா வியாதி, COVID-19, இன்னும் என்னென்னமோ புது புது வியாதிகள் எல்லாம் வருகிறது. பிளாக் ஃபங்கஸ், கரும்பூஞ்சை என்ற நோய் கண் மூளையெல்லாம் தாக்கும் பயங்கரமான வியாதி. ஆண்டவர் சொன்னார் கடைசி நாட்களிலே கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் உண்டாக்கும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் அங்கும் இங்கும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பிரியமான என் சகோதரனை சகோதரி, நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீ உன் கண்களினால் மாத்திரம்தான் பார்ப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உனது வலதுபுறத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் செத்து மடிந்தாலும், அது கொரோனாவால் மறந்தாலும் கூட அது உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீ நம்புகிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? என்னுடைய பெலனின் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? என் மேல் உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவிசுவாசம் பாவம். நீ ஆண்டவரை விசுவாசிக்காதே போனால் அது பாவம். நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கவில்லை என்றால் அங்கே உனக்கு எந்த பதிலும் ஏறிடாது என்பதாக பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் கூறுகிறார், உன் சஞ்சலம், உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலம், உன் கடன் பிரச்சனையினாலே உனக்கு சஞ்சலம், உன் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தினாலே உனக்கு சஞ்சலம், உனக்கு வேறு விதங்களினாலே ஏற்பட்ட கஷ்டத்தினாலே உனக்கு சஞ்சலம், வியாதியினாலே ஏற்பட்ட சஞ்சலம், உன் சரீரத்தில் ஏற்பட்டக்கூடிய வியாதியினாலே ஏற்பட்ட சஞ்சலம், உன் குடும்பத்தில் ஏற்பட்ட மரணத்தினாலே உனக்கு ஏற்பட்ட சஞ்சலம். ஆகவே இவ்வளோ சஞ்சலங்களை நீ தூக்கி கொண்டு சுமந்து கொண்டிருக்கிற மகனே மகளே, என் சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிறார், உன் சஞ்சலத்தை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் என்ன கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார். ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே, இந்த உலகத்திலே, குடும்பத்திலே, அலுவலகத்திலே வேதனைப்படுகிற சகோதரனை சகோதரியே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் அருமையான ஆண்டவர், என் அன்பான ஆண்டவர், தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உங்களை மறக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமான என் சகோதரனை சகோதரி, இந்த நாளில் ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறது என்ன, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன், தைரியப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், உங்களை உற்சாகப்படுத்துவேன், உங்களுக்கு தேவையானவர்களை கொடுப்பேன், நான் உங்களை தேற்றுவேன். மூன்றாவதாக, உங்கள் சஞ்சலம் எல்லாம் போய் அவர்களை நீக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் என்கிறார். ஆகவே எத்தனை பேர் இந்த நாளிலே ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள், எத்தனை பேர்கள் இந்த நாளிலே ஆண்டவரை நம்புகிறீர்கள்? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தனையோடு ஆண்டவரை நீ நேசிப்பாயாக. நிச்சயமாக ஆண்டவர் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உன்னை தேற்றி உங்களுடைய சஞ்சலம் நீங்க, உங்களுடைய கவலையெல்லாம் போக்கு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துவார். ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே இந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாயா? அவரை அண்டிக் கொள்வாயா? உன்னுடைய இருதயத்தில் அவருக்கு இடத்தை கொடுப்பாயா? ஆண்டவர் உன் வாசற்படியில் வந்து தட்டுகிறார், உன் கதவை தட்டுகிறார். இதோ
வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்பதாக சொன்னேன். ஆகவே பிரியமான என் சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலே இந்த ஆண்டவரை நீ அண்டிக் கொள்ளுவாயா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமே. ஜபம் செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த துன்பம் நிறைந்த நாட்களிலே துக்கம் நிறைந்த நாட்களிலே ஆண்டவரே மனிதர்களையாக எங்களை பார்த்து உங்கள் துக்கத்தை நீக்கி சந்தோஷத்தை உண்டாக்குவேன் என்று சொல்கிறீர், எங்களை தேற்றுவேன் என்று சொல்கிறீர், எங்களுடைய சஞ்சலத்தை எங்களுடைய உள்ளத்திலிருந்து எங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக நீர் கூறுகிறீர். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட இந்த மக்களை நீர் கண்ணாக்கி பாரும். இந்த செய்தியை கேட்கிறதான ஒவ்வொருவரையும் கண்ணாக்கி பாரும். ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய வீட்டிலே, அவர்களுடைய அலுவலகங்களே, அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீர் நீக்கி போடும். அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். அவர்களுக்கு தேவையான ஆறுதலை கட்டளையிடும். அவர்களுடைய சஞ்சலத்தை, அவர்களுடைய மன சஞ்சலத்தை நீ மனதிலிருந்து நீக்கி போடும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து நீர் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்றும், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவரில் கட்டளையிட வேண்டும் என்றும், அவருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தையும் ஆறுதலையும் ஆண்டவரே சஞ்சலத்தை நீக்கின சந்தோஷத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.